இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 16 வரையுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் எந்த இடத்தில் எல்லோரும் சுகம் பெறுகிறார்களோ அந்த இடத்தில் அவர் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மலரும், நம்முடைய இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 38 ஆண்டுகள் அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் நினைக்கிற காரியங்கள், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஒரு சில நாட்களுக்குள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள் அல்லது ஒரு சில ஆண்டுகளுக்குள் நமக்கு அது நடந்துவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு ஒருவேளை நமக்கு நடக்க வேண்டியது கால தாமதமாகிற பொழுது நம்முடைய விசுவாச நிலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்திலே எந்த அளவிற்கு முறுமுறுப்புகள் ஆரம்பித்திருக்கும், எந்த அளவிற்கு அவிசுவாச வார்த்தைகள் வெளிவந்திருக்கும், எந்த அளவிற்கு நாம் தேவையில்லாத யோசனைகளை யோசித்து கொண்டிருந்திருப்போம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு விலகியே கூட சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் நாம் எல்லாவற்றையுமே துரிதமாக எதிர்பார்க்கிற ஒரு மனநிலையை கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இந்த மனிதனோ 38 ஆண்டுகள் தன்னுடைய சரீரத்திலே போராட்டத்தோடு அதே வேளையில் பொறுமையோடு அவர் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் இந்த மனிதனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மலரும் என்கிற நம்பிக்கையை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த பருவத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது இளையோரானாலும் முதியோரானாலும், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்கிற நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த மனிதனை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவரிடத்திலே வந்து எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று அவர் சொல்லுகிற பொழுது, 38 ஆண்டுகளாக குளத்திற்குள் இறங்க முடியாதபடி முடமாகி போயிருந்த அந்த மனிதர் இயேசு கிறிஸ்து யார் என்று அவருக்கு தெரியாத பொழுதும் கூட அவர் சொன்ன வார்த்தையை அவர் எந்த அளவிற்கு உள்வாங்கியிருக்கிறார், உள்வாங்கிய அந்த வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். திடீரென இவர் வந்து நம்மை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி சாத்தியமாகும் என்று அவர் சிறிதும் சந்தேகப்படவில்லை. மாறாக 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொல்லும் என்றார். 9வது வசனத்திலே நாம் பார்க்கிற வார்த்தை, உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு உடனடியான கீழ்ப்படிதலை அவர் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவிற்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்புத்தாய் மரியாள் விண்ணகத்தந்தையுடைய வார்த்தைகளுக்கு இதோ உமது அடிமை என்று சொல்லி கீழ்ப்படிந்தது போல, புனித பேதுரு என் பின்னே வாருங்கள் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொன்ன பொழுது வலைகளையும்
படகுகளையும் விட்டுவிட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றியது போல, சக்கைவே இறங்கி வா என்று சொல்லி சொன்ன பொழுது சக்கையும் கீழ்ப்படிந்தது போல, தீவிரவாதியான ஒரு தீவிரவாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த சவுலை ஆண்டவர் அழைத்த பொழுது உடனடியாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஆனால் இந்த மனிதனோ உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் தெளிவாக காண்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது, அவர் தன்னை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் என்று 15வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலில் அவருக்கு யாரால் நாம் நலமடைந்தோம் என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளிகைகளுக்குள் இயேசுதான் தன்னை குணமாக்கினார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவரால் அமைதியாயிருக்க முடியவில்லை. மாறாக எந்த யூதர்கள் இந்த பிரச்சனையை பெரிதாக்கினார்களோ, எந்த யூதர்கள் இந்த பிரச்சனையிலே குற்றம் கண்டுபிடித்தார்களோ, எந்த யூதர்கள் இந்த நன்மையை தீமையாக திரிக்க பார்த்தார்களோ, அதே யூதர்களுக்கு நடுவிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அவர் பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யூதர்கள் கொடூரமானவர்கள், கடுமையானவர்கள் என்று தெரிந்தபொழுதும் கூட அந்த மனிதன் அந்த கொடுமைக்கும் கடுமைக்கும் சிறிதும் கலங்காமல் தான் பெற்ற நன்மை தான் யாரால் பெற்றோம் என்பதை தெளிவாக உணர்ந்த பிறகு அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பகிரங்கமாக அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் இந்த மனிதனை சற்றே உற்று நோக்கி இவரிடத்தில் காணப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். இவரிடத்தில் காணப்பட்ட இந்த அற்புதமான பண்புகள் நமக்கும் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். அவரும் நமக்கு இப்படிப்பட்ட குணநலன்களை நிச்சயமாய் தந்தருள்வார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.